இதுக்கு ஆம்கார யோகா சொல்லுவாங்க. இப்படி என்ன என்னன்னா, சும்மா இந்த ஆம்னு உச்சரிக்கிறதே ஒரு யோக மார்க்கம். யாருக்கு சரியாக தூக்கம் வராது, ரொம்ப கனவு, பயம், சாவன பயம், இப்படி இந்த மாதிரி பதற்றங்கள் எல்லாம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆம் சத்த உச்சரிச்சிங்கன்னா இதெல்லாமே அப்படியே குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு நாக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாக்கு எடுத்துட்டா என்னென்ன சத்தம் நீங்கள் உச்சரிக்க முடியும் கொஞ்சம் அப்படியே சோதனை பண்ணி பாருங்க. பேம் 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 பூம் பீ பீம் 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 பாம் பாம் பயம் பேம் பேம் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். வேற ஓ பண்ண முடியும். வேற பண்ண முடியும். கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி நாக்கு அசைக்காமல் உச்சரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக பண்ண முடியும். ஓ பண்ண முடியும், பண்ண முடியும். இந்த 3 சத்தம் விட்டுட்டு வேற என்ன பண்ண முடியும் பாருங்க. ஈ பண்ணணும்னா நாக்கு கொஞ்சம் கூட அதுமே வச்சாதானே பண்ண முடியும். நாக்கு இல்லாம என்ன சொல்ல முடியும்? நீங்க சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா நாக்கே இல்லாம உச்சரிக்கணும்னா இந்த 3 சத்தம் தான் நாம உச்சரிக்க முடியும். இது நீங்க மட்டும் இல்லை, எந்த விலங்கு கூட, உங்கள் வீட்டில் ஒரு நாய் பூனை மாடு ஏதோ ஒன்று இருந்தால் அவர் கூட, அவர் இந்த கொட்டாவை விட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? ஆ சொல்கிறாங்க, ஊ சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆ ஊ ம இந்த 3 சத்தத்துக்கு நாம் அடிப்படையான சத்தம் சொல்லுவோம். எதுக்கு இது அடிப்படையான சத்தம் சொல்லுவோம் அண்ணா? இப்போ நீங்கள் உங்கள் கலர் டெலிவிஷன் பார்த்துருக்கீங்க, இந்த கலர் டெலிவிஷனில் 3 கலர் தான் இருக்குது. அந்த இந்த 3 கலர் வச்சு அது நாம் பல விதமாக மிக்ஸ் பண்ணி என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே நாம் அதில் பார்க்க முடியும். இதே விதமாக நாம் வெறும் 3 சத்தம் தான் உச்சரிக்கிறோம். ஆ ஊ ம் நாக்கு உபயோகப்படுத்தி நாம் என்ன பண்ணுவோம், இந்த 3 சத்தம் பல விதமாக மிக்ஸ் பண்ணி எவ்வளவோ சத்தங்கள் நாம் இப்போ உச்சரிக்கிறோம். இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்க மொழியை பேசுவோம். 10 பாஷை வேணாலும் கற்றுட்டு 10 மொழி வேணாலும் கற்றுட்டு நாம் பேசிக்க முடியும். ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, நாம் அடிப்படை என்னென்னா ஆ உ ம இந்த 3 சத்தம் தான் வந்திருக்குது. நாம் நாக்கு உபயோகப்படுத்தி எவ்வளவோ கோடிக்கணக்கில் சத்தங்கள் நாம் உருவாக்க முடியும். இந்த 3 சத்தம் சேர்த்து நாம் உச்சரிச்சிங்கன்னா இந்த இந்த சத்தம் எல்லாத்துக்கும் அடிப்படையான சத்தம் சொல்லுவோம். அங்கே இந்த 3 அடிப்படையான அதிர்வு ஏற்பட்ட ஆ ஊம படைத்தலுக்கு தேவையான முதல் படி எடுத்த மாதிரியும் சொன்னாங்க. இந்த ஆம் என்ற சத்தம் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு மந்திரம். மந்திரம் ஆனால் என்னென்ன, இந்த பொருள் உலகம் எல்லாமே உருவங்களோட சேர்ந்த ஒரு உலகம். பிரதி ஒரு உருவுக்கு அதுக்கு சேர்ந்த ஒரு சத்தம் இருக்குது. இதை நாம் இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சத்தம் நாம் அதோடைய அளவு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நாம் இதுக்கு ஒரு ஆசிலோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே விட்டால் ஒரு குறிப்பிட்ட சத்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் எப்பவுமே வருது. பிரதி ஒரு சத்தத்துக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உருவம் இருக்குது. அதே விதமாக பிரதி ஒரு உருவுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சத்தம் இருக்குது. சத்தத்து நிலையில நாம் பிரபஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா இதுக்கு நாம் மந்திரம்னு சொல்லுவோம். பிரதி ஒரு மனிதன் இந்த ஆம் இந்த அடிப்படையான மந்திரம் எல்லாரும் உபயோகப்படுத்திக்க முடியும். இதுக்கு ஆம்கார யோகான்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன என்னன்னா, சும்மா இந்த ஆம்னு உச்சரிக்கிறதே ஒரு யோக மார்க்கம். நான் எவ்வளவோ பேர் இப்படி பார்த்துருக்கிறேன், வெறும் இந்த ஆம் சத்தை உச்சரிச்சே பலவிதமான நோய் வாழ்க்கை முழுக்கமாக இருக்கணும் நோய், அந்த மாதிரி நோயிலேருந்து அவர் வெளியே வந்தது நான் எவ்வளவோ பேர் பார்த்துட்டுருக்கிறேன். இங்கே கூட யார் வந்தாலும் மனநோயோடைய வந்தால் முதல் அவருக்கு எதனால் மனநோய், எந்த விதமான நோய் வந்தாலும் முதல் பிரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஆம் உச்சரிக்கணும். சில நாள்
உச்சரித்தாங்கன்னா ஒரு சமநிலைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். யாருக்கு சரியாக தூக்கம் வராது, ரொம்ப கனவு, பயம், சாவன பயம், இப்படி இந்த மாதிரி பதற்றங்கள் எல்லாம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆம் சத்தம் உச்சரிச்சிங்கன்னா இதெல்லாமே அப்படியே குறைஞ்சு போயிடும். உடல்நிலையும் அப்படி தான். நமக்கு இதனால் தீராத நோய் இருந்தால் ஆம் சத்தம் டெய்லி உச்சரித்தா உடலில் ஒரு தூய்மை, ஒரு தெம்பு ஏற்படுது. நாம் ஒரு வாரம் 2 வாரத்துலேயே நாம் இது நாம் நல்லா உணர்ந்து பார்க்க முடியும். இதனால் இங்கே இந்த சத்தம் அப்படியே இருக்குது. இது ஆ உ ம சேர்த்து உச்சரித்தா இப்படி வரும். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அவர் இப்போ கிறைஸ்த மதத்தில் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமென் சொல்லுவாங்க. என்ன எடுத்துட்டா ஆமென் சொல்லுங்க. ஓ, அதே சத்தமாக தெரியுதே. இந்த இஸ்லாம் மதத்தில் அவர் அமீன் சொல்றாங்க. என்ன எடுத்துட்டு சொல்லுங்க. ஓ, அதே சத்தம் கேட்ட மாதிரி தெரியுதே. அதே சத்தம் தான் எங்கே போனாலும். ஆனால் தலைமுறையிலேருந்து தலைமுறைக்கு பரிமாறுறப்போ ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணிக்காங்க. இப்போ அமெரிக்காவில் போனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏமென் சொல்கிறாங்க. அவர் ஆமென் சொல்லலை, அவர் ஏமென் சொல்லிக்குவாங்க. ஆனால் சத்தம் என்னென்னா ஆ உ ம சேர்ந்து சொன்னீங்கன்னா அது ஆம் ஆனால் நடக்குது.